வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஈஸி மேக்ஸ் தனலட்சுமிங்கிற அந்த சேனல்ல கிட்டத்தட்ட இது வரைக்கும் 4 சாப்டர் கிட்ட நாங்க எல்லா ப்ராப்ளம்ஸும் போட்டுட்டுருக்கோம். அது ஒரு 2 சாப்டர் முடிச்சிட்டோம், இன்னொரு சாப்டர் முடிக்க போறோம், இன்னொரு சாப்டர் பேரலா போட்டுட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா வீடியோவையும் நீங்க வருஷப்படுத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோஆர்டினேட் ஜாமெட்ரி. 5th சாப்டர்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கறோம். பாருங்க எக்ஸாம்பிள் 5.31. Find the slope of the line which is parallel to 3x minus 7y equal to 11, perpendicular to 2x minus 3y plus 8 equal to 0. Parallel perpendicular னு கொடுத்தா parallel னா slope ஈக்குவலா இருக்கும், perpendicular னா m1 into m2 equal to minus 1 அப்படி வரும் இல்லையா. சரி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து parallel to 3x minus 7y equal to 11 சரியா. சோ நம்ம இப்போ என்ன பண்ணப் போறோம் அப்படினா நமக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் இருக்கு பாத்தியா minus 11 equal to 0 வந்துச்சோம். இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் m equal to minus a by b where a equal to 3 b equal to minus 7. So minus 3 by minus 7 இத கட் பண்ணீங்கன்னா 3 by 7. So இது ஸ்லோப் புரியுதா. ஓகே so if the lines are parallel, if the lines are parallel slopes will be equal. Then slopes are equal. எல்லாருக்கும் புரியுதா? அப்ப therefore slope of a line parallel to 3x minus 7y minus 11 equal to 0 is 3 by 7. புரியுதா எல்லாருக்கும்? ஸ்லோப் வந்து ஈக்குவல்ன்றதுனால நமக்கு இந்த லைனோட ஸ்லோப் தான் நமக்கு இந்த பேரலல் லைனோட ஸ்லோப் ஆகும் இருக்கும். அதனால 3 பை 7 புரியுதா. இதே செகண்ட் क्वेश्चन பாருங்க. செகண்ட் क्वेश्चन வந்து 2x minus 3y plus 8 equal to 0 where a equal to 2 b equal to minus 3. இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் m equal to minus a by b. So minus 2 by minus 3. இதை கட் பண்ணீங்கன்னா 2 by 3. புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா என்ன பண்றேன்? நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுல a என்ன b என்னன்னு எழுதிட்டேன். இப்போ இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு क्वेश्चन என்னன்னா இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா உள்ள another லைனோட ஸ்லோப் என்ன அப்படி கேக்குறாங்க. அப்ப நம்ம வந்து if the slopes are perpendicular, if the lines are perpendicular, இப்ப லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருந்துனா product of slope வந்து m1 into m2 equal to minus 1. எல்லாருக்கும் புரியுதா? அப்ப therefore slope of a line perpendicular to இந்த equation 2x minus 3y plus 8 equal to 0 is, it means m2 நாலே minus 1 by m1. என்ன அர்த்தம்? m1 ஓட value தலைகில போட்டு சைன மாத்தணும். அதாவது 2 by 3 ஐ தலையில போட்டா 3 by 2, அது சைன சேஞ்ச் பண்ணா மைனஸ். சோ யுவர் ஆன்சர் இஸ் மைனஸ் 3 by 2 இஸ் தி ஆன்சர். மறுபடியும் சொல்றேன், லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருந்தா கோடுகள் செங்குத்து எனில் m1 into m2 equal to minus 1. கோடுகள் இணை எனில் சாய்வுகள் சமம். சோ இந்த கோட்டுக்கு இணையான கோட்டின் சாய்வு 3 by 7. அதே மாதிரி இங்க ஈக்குவேஷன் சாய்வை கண்டுபிடிச்சோம். கோடுகள் செங்குத்து எனில் m1 into m2 equal to minus 1. சோ இந்த கோட்டுக்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு m2 equal to minus 1 by m1. So minus 3 by 2. புரியுதா? பேரலல்னா இந்த ஸ்லோப் அப்படியே வந்துடும். பெர்பெண்டிகுலர்னா நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்பை தலைகீழ போட்டு சைன் சேஞ்ச் பண்ணணும். எல்லாருக்கும் இது புரியுதா? அது பாருங்க புரியுதா இது. ஓகே நெக்ஸ்ட் பாரு, ஷோ தட் தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பேரலல். ரெண்டு மெத்தட்ல செய்யலாம் சரியா. ஒன் மெத்தட் வந்து ரெண்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு ஸ்லோப்பு ஈக்குவலா இருந்தா பேரலல். இன்னொன்னு வந்து ஒரு கண்டிஷன் சொன்ன ஞாபகம் இருக்கா, a1 by a2 is equal to p1 by b2. அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி கூட நம்ம செய்யலாம். கண்டிஷனை அப்ளை பண்ணி நீங்க செஞ்சு பார்த்துக்கோங்க, நீங்களாவே ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. a1 by a2 is equal to, புரியுதா? If a1 by a2 is equal to b1 by b2, the lines are parallel. சரியா, இதை வந்து நீங்களாவே செஞ்சு பாருங்க. Do yourself. புரியுதா? What is a1, a2, b1, b2? இதா a1x plus b1y plus c1 இல்லையா. இது a2, இது b2, இது c2.
so நீங்க இத வச்சு நீங்க என்ன செய்யலாம் a1 a2 b1 b2 அப்ளை பண்ணி பாருங்க சேமா இருந்தா அந்த லைன்ஸ் தான் பாருங்க ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிப்போம் 2x + 3y -8 = 0 ல இந்த லைனோட ஸ்லோப் ஸ்லோப் மீன்ஸ் f1 ஃபார்முலா இஸ் -a/b வாட் இஸ் a a = 2 b = 3 a = 2 b = 3 so -2/3 okay another equation enna kuduthu paapala 4x + 6y + 18 = 0 puridha idhula vandu a = 4 b = 6 ipo slope paarga slope inga vandu na idha m2 nu vechukuren so adhe formula -a/b -4/6 idha cut panninga -2/3 so since m1 equal to m2 m1 m2 equal ஆக m1 வேல்யூ m2 வேல்யூ equal ஆக therefore the lines are parallel so since the m1 equal to m2 the lines are parallel அவ்வளவுதான் புரியதா இருக்கு பெர்பெண்டிகுலர்னா நாம என்ன செய்யணும் m1 கண்டுபிடிச்சு m1 m2 கண்டுபிடிச்சு ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் பண்ணா உங்களுக்கு -1 வந்துச்சுனா m1 into m2 equal to -1 வந்துச்சுனா அந்த லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் எல்லாருக்கும் புரியதா சோ நம்ம அடுத்த சம்பவம் பார்க்கலாம் ஓகே ரைட் நல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்றேன் லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்ணுங்க